மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்கறோம்னா, ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 15வது மானிய நிதித்தொகை ஒதுக்கியிருக்கிறாங்க, அது குறித்த விரிவான தகவலும், மற்றும் ஆன்லைன்ல எப்படி ஊராட்சியினுடைய வரவு செலவு விவரத்தை பார்க்கலாம், அது குறித்த தகவலும் இந்த காணொலியில் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். முதல்ல ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க, அது எந்த எவ்வாறு பிரித்து ஒதுக்கியிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஆன்லைனில் எப்படி அக்கௌண்ட் நம்மளுடைய வரவு செலவு விவரத்தை பார்க்கலாம், அதை பார்க்க இருக்கிறோம். ஊரக உள்ளாட்சிகளுக்கு 828 கோடியை வரையறுக்கப்பட்ட மானியத்தின் முதல் தவணையை ஒதுக்கியது அரசு. தமிழக ஊராட்சி அமைப்புகளுக்கு வரையறுக்கப்பட்ட மானியத்தின் முதல் தவணையாக 828 கோடியை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. மத்திய அரசின் 15வது நிதிக்குழு பரிந்துரைப்படி ஊரக உள்ளாட்சிகளுக்கு வரையறுக்கப்படாது என 20 மானியங்கள் வழங்கப்படுகின்றன. வரையறுக்கப்பட்ட மானியமானது குடிநீர், சுகாதாரம், திறந்தவெளி கழிப்பிடங்களை அகற்றுதல் உள்ளிட்டவற்றுக்கு வழங்கப்படுகிறது. வரையறுக்கப்படாத அல்லது அடிப்படை மானியமானது குறிப்பிட்ட சில பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் இந்த நிதியாண்டுக்கு மத்திய அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட மானிய தொகையின் முதல் தவணை தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பி அமுதா வெளியிட்ட அரசாணை, மத்திய அரசின் 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் 2022-23 நிதியாண்டுக்கான வரையறுக்கப்பட்ட மானியத்தின் முதல் தவணை தொகையாக 828.30 கோடியை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்தது. இதையடுத்து தமிழக அரசுக்கு ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் எழுதிய கடிதத்தில், மத்திய அரசு தமிழக ஊரக உள்ளாட்சிகளுக்கு மானியமாக ரூபாய் 2761 கோடியை ஒதுக்கியுள்ளது. இதில் 1656.60 கோடி வரையறுக்கப்பட்ட மானியமாகவும், 1104.40 கோடி அடிப்படை அல்லாத வரையறுக்கப்படாத மானியமாகவும் வழங்கப்படும். இதில் வரையறுக்கப்பட்ட மானியம் மாவட்ட ஊராட்சிகளுக்கு 82.83 கோடி, ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 248.49 கோடி, கிராம ஊராட்சிகளுக்கு 1325.30 கோடி என பிரித்து வழங்க தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். வரையறுக்கப்பட்ட மானியத்தின் முதல் தவணையாக 828.30 கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளதாகவும், அத்தொகையில் 15525 கிராம ஊராட்சிகள், 388 ஊராட்சி ஒன்றியங்கள், 36 மாவட்ட ஊராட்சிகளுக்கு பிரித்து வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இதை கவனமாக பரிசீலித்த தமிழக அரசு, மத்திய அரசு அளித்துள்ள 828.30 கோடியில் மாவட்ட ஊராட்சிகளுக்கு 41.42 கோடி, ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 124.25 கோடி, கிராம ஊராட்சிகளுக்கு 662.64 கோடி என பிரித்து ஒதுக்கியுள்ளது. இந்த நிதியை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தாமதமின்றி விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது. அதாவது கிராம ஊராட்சிகளுக்கு 662.64 கோடி ரூபாய் முதல் தவணையாக 15வது நிதிக்குழு மானியத்தின் தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய ஊராட்சிகளுக்கு ஆன்லைனில் வரவு செலவு எப்படி பார்க்கலாம், இ கிராம சுவராஜ் இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த ஹோம் பேஜில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இதில் அக்கௌண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது, அதில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய 2 ரிப்போர்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். எம்ஏஎஸ் ரிஜிஸ்டரில் ஆனுவல் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார்மட் 1 கிளிக் பண்ணிட்டு ஃபினான்ஷியல் இயர் மந்த்லி வைஸும் பார்க்கலாம், ஒரு வருட முழுவதும் பார்க்கலாம். 2022-23 நடப்பாண்டுல எங்களுடைய ஊராட்சிக்கு என்னென்ன வந்திருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கிறத பார்க்கறேன். இல்லை ஸ்டேட் என்னவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. வில்லேஜ் பஞ்சாயத்து அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். டிஸ்ட்ரிக்ட்
உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய பிளாக் எதுவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய பஞ்சாயத்து எதுவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து அப்டேட் கேட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கமான விபரமான அந்த வரவு செலவு விபரங்கள் இருக்கும். ஸோ அதான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதில் கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கோடை டைப் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் PDF கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு PDF ஷோ ஆகும். இது என்னுடைய ஊராட்சிக்கான 2022-23 வரவு செலவு விபரம், பேங்கில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, வரி ஹவுஸ் டேக்ஸ் வீட்டு வரி மூலமாக எவ்வளோ ரூபா வந்திருக்குது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்குது, ஐஏஎஸ் ஸ்கீமுக்கு எவ்வளோ ரூபா வந்திருக்குது, ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட் அந்த நிதி மானிய குழு மூலம் எவ்வளோ ரூபா வந்திருக்குது, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்காக எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க, இது சேலரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. இந்த தலைப்பு வந்து குழப்பமாகவே எப்போவுமே இருக்கும், பஞ்சாயத்து ராஜ் ப்ரோக்ராமின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது போக கிராண்டின் ஏஎல்டி. இப்படி என்னுடைய ஊராட்சிக்கு இந்த நிதியாண்டில் இதுவரைக்கும் 433,447 ரூபா வரவாக வந்திருக்கு. செலவு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அது பார்க்க இருக்கிறோம். ரைட் சைடில் அப்படியே போனீங்கன்னா சேல்ரிஸ் எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக சேல்ரி எவ்வளோ எடுத்திருக்காங்க, அதர் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, இந்த விவரங்களை இதில் குறிப்பிட்டிருக்காங்க. டோட்டல் செலவு பண்ணியிருக்கிறது வந்து 122,807 ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. வரவு செலவு விபரம் வந்து இதில் ஓரளவு சுருக்கமாக இருக்கும். இன்னும் மாதம் வரியாக பார்க்குறாருந்தா அப்படியே பேக் வாங்க. இதில் வந்து MS ரிப்போர்ட்டில் செகண்ட் ரிப்போர்ட் கன்சாலிடேட் அப்ஸ்ட்ராக்ட் ரிஜிஸ்டரில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக அந்த விபரங்கள் மாதம் வரியாகவே சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். இதில் அப்படியே ஸ்டேட் யூஸ் பண்ணிவிடுங்க. வில்லேஜ் பஞ்சாயத்து எந்த மாவட்டம் எந்த பிளாக் எந்த ஊராட்சி கேப்சர் கோட் டைப் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் PDF கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன ஃபைலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து மந்த்லி வைஸாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு என்னென்ன வரவு வந்திருக்குங்கிறத. ஏப்ரல் மந்தில் டேக்ஸ் ஹோம் டேக்ஸ் மூலமாக 4,500 வந்திருக்குது, இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ வந்திருக்குது, மேல் இவ்வளோ வந்திருக்குது, நிதிகள் மூலமாக 15,000 நிதிகளும் அந்த ரூபாயில் எவ்வளோ வந்திருக்குது, பஞ்சாயத்து ராஜ் ப்ரோக்ராம் அதாவது சம் தலைப்பு வந்து புரியாத அக்கௌண்ட்டாக இருக்கும். நான் இன்னும் தெளிவாக அறிந்து கொண்டு மற்றொரு காணொலியில் அது குறித்து தெளிவாக விளக்க கடமைப்பட்டுள்ளேன், விளக்குகிறேன். எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு அதாவது கரண்ட் பில் எவ்வளோ கட்டியிருக்காங்க, இதில் மேலே மந்த் இருக்குது, கீழே சைடில் அந்த சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ ரூபா வந்திருக்கு, இந்த அமௌண்ட்டும் அந்த PDF ஃபைலும் மேட்ச் ஆகும். இதில் வந்து மந்த்லி வைஸ் இருக்கும், அதில் டோட்டலாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.